அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, தவக்காலத்தின் 2ஆம் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 36-38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிற குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய குடும்பங்களிலே நாம் பார்த்திருப்போம், ஒரு புதிதாக ஒரு குழந்தை பிறந்திருக்குது என்று சொன்னால் மகிழ்ச்சி அடைவோம். அதே போன்று உறவினர்கள், அந்த குழந்தையை பார்க்க வருகிற உறவினர்கள் அந்த குழந்தையை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். இந்த குழந்தை அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்கு என்று சொல்லி அந்த குழந்தையை குறித்து வர்ணிப்பார்கள். அந்த குழந்தையினுடைய அந்த முகபாவனையை குறித்து சொல்லுவார்கள். அதே போன்று அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானது பின்பாக அந்த குழந்தையினுடைய பண்புகள், அதனுடைய பேச்சுக்கள், அதனுடைய செயல்களை பார்த்து இந்த குழந்தை அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்கு, அப்படியே அம்மா மாதிரி செய்கிறான், அப்படியே அப்பா மாதிரி செய்கிறான் என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் குறித்து சொல்வதை நாம் கேட்டிருப்போம். அதே போன்று இந்த குழந்தையை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னால், என்னை போன்று என் குழந்தை இருக்கிறது, என்னை போன்று என்னுடைய மகள் இருக்கிறாள் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது நிச்சயமாக எந்த ஒரு பெற்றோருமே மகிழ்ச்சி அடைவார்கள். இன்று நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கேட்ட அந்த இறை வார்த்தையினுடைய துவக்கத்தை பார்க்கிறோம், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள், தாய் தந்தை தன்னுடைய குழந்தை தன்னை போன்று இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிற பொழுது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறார்களோ அதே போன்றுதான் நம்முடைய வானக தந்தையும் அவரை போன்று நாம் இருக்கிற பொழுது, அந்த வானக தந்தையை போன்று நாம் செயல்படுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வானக தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உருவாகுவதற்கு முன்பாக, தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல நம்முடைய வானக தந்தையை போன்று நாம் வாழ்கிற பொழுது, வாழ முயற்சி செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வானக தந்தையும் மகிழ்ச்சி அடைவார். திருவருட்சானத்தின் வழியாக அவருடைய கொடைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இறை வார்த்தையின் வழியாக நம்முடைய வானக தந்தையினுடைய திருவுள்ளத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலை ஒவ்வொரு கல்வாரி பலியிலும் நாம் உட்கொள்கிற பொழுது ஏன் அவரை போன்று நம்மால் வாழ முடியாது? கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்த நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலை உண்கிற நாம் திருவருட்சானத்தின் வழியாக இறைவனுடைய கொடைகளை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் ஏன் அவரை போன்று நம்மால் வாழ முடியாது? ஏன் அவரை போன்று அன்பு செய்வதிலும் மன்னிப்பதிலும் பிறரை ஏற்றுக்கொள்வதிலும் ஏன் நம்மால் வாழ முடிவதில்லை? சில நேரங்களிலே நாம் கடவுளின் பிள்ளைகளாகவோ அவருடைய சீடர்களாகவோ நாம் வாழ விரும்புவதில்லை, மாறாக ஒரு பக்தன் என்று சொல்லுகிற நிலையிலே தான் நாம் வாழ நினைக்கிறோம். பக்தர் என்று சொல்லுகிற பொழுது
நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துயரம் என்று சொன்னால் கடவுளை நினைப்பதும், கடவுளிடத்துல சென்று அழுவதும், கடவுளிடத்துல சென்று முறையிடுவதும் தான் ஒரு பக்தனுடைய ஒரு விசுவாசமாக அது ஒரு ஜெபமாக இருக்கும். ஆனால் நாம் பக்தர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நிலையிலே மட்டும்தான் இருந்து விடுகிறோம். அவருடைய பிள்ளைகள் சீடர்கள் என்று சொல்லுகிற நிலைக்கு நாம் ஒவ்வொருவருமே மாறுவதில்லை அல்லது வாழ்வதற்கு முயற்சி செய்வதில்லை. இயேசு கிறிஸ்துவை பார்த்து வானக தந்தை சொல்கிறார், இவரே அன்பார்ந்த மகன் என்று சொல்லி என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த செயல்பாடுகளை குறித்து அவர் பூரிப்படைகிறார். ஆகவேதான் இவரே அன்பார்ந்த மகன் என்று சொல்லி அவருடைய குரல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக இருந்தது. நானும் நீங்களும் பக்தர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நிலையிலேயே வாழ்ந்து விடாமல் நானும் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய சீடர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைக்கு நாம் மாறுகிற பொழுது அவராகவே வாழ்வோம், அவரை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ்வோம், அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும். ஜெபிப்போமா. அன்பு இயேசுவே, இந்த நாளுக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். இந்த நாளில் உம்மை போன்று எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு அருள் புரியும். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சீடர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலைக்கு நாங்கள் கடந்து வர எங்களுக்கு அருள் புரியும். ஆமென்.